ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2022க்கான ஆப்பிள் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்பிள் ஈவெண்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன் குறிப்பாக சொன்னீங்கன்னா மொத்த டெக் வேர்ல்டுக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டை முழுசாக பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் தான் கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டில் நிறைய அட்வான்டேஜஸான விஷயங்களும் கொண்டு வந்திருந்தாங்க, சில டிஸ்அட்வான்டேஜஸான விஷயங்களும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது என்னென்ன, அவங்க லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8. இந்த ஒரு வாட்ச் வந்து ஆப்பிள் கிளைம் பண்ணுற விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ராக்கிங்க்கு இந்த ஒரு வாட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு வாட்சாக இருக்கணும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஹெல்த்து மூலியமாகவும் இந்த ஒரு வாட்ச் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிபி, சுகர் அண்டு டெம்பரேச்சர் இது எல்லாத்தையுமே மானிட்டரிங் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன்னிங்கோ ஜாக்கிங்கோ சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதாவது பண்ணுறீங்களா அதுக்கான ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு வாட்சாக இருக்கும் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறாங்க ஆப்பிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் டிடெக்ஷன். அதை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஆப்பிள் ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த ஈவெண்ட்லேயே ஒர்த்தானப்பட்ட ஒரு விஷயமாக அது தான் இருந்துச்சு. நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ அது பைக்லேயோ பஸ்லேயோ கார்லேயோ அப்படின்றப்ப உங்களுக்கு எதாவது கிராஷ் ஆகிடுச்சோ அதை பற்றி எதாவது ஆக்சிடெண்ட்லாம் எதாவது நடந்து போச்சுன்னா அது வந்து உங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட், அதாவது உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் சிஸ்டரோ யாராக இருந்தாலும் எக்ஸ்ஆர்ஒய் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி நோட்டிஃபிகேஷன் அதாவது ஒரு மெசேஜோ இல்லை காலோ போயிடுங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதாங்க இந்த கிராஷ் டிடெக்ஷன். இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரீஸில் வந்து 8 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்பிளே அண்ட் குவாலிட்டி இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப இந்த ஒரு வாட்சில் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாம் தவிர்த்து இந்த வாட்சோடைய ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வாட்சை. இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் அந்த வாட்சை வாங்குவீங்களாங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஆப்பிள் லான்ச் பண்ணதுலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஏர்போட்ஸ் ப்ரோவோட செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்டோடைய விலை, அதாவது இந்த ஏர்போட்ஸ் ப்ரோவோட விலைன்னு வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபா. அடங்கப்பா, இந்த 23,000 ரூபா வெறும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன், இதில் அப்படி என்னடா ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ ரேட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலைசேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுலையுமே இல்லையாடான்னு நீங்கள் கேட்கலாம். பட் இவங்க சொல்கிறது, அதாவது ஆப்பிள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு ரொம்பவும் நாய்ஸான ஒரு இடத்துல, அதாவது ஒரு பஸ்லேயோ ஒரு ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் பக்கத்தில் உக்காந்துருக்கணும், இந்த ஒரு ஏர்போட்ஸை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்க, அதாவது நீங்கள் லிசன் பண்ணுற அந்த ஆடியோவாக இருக்கட்டும் இல்லை அந்த வீடியோவாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு ஆடியோ மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், சுற்றி இருக்கிற எந்த ஒரு நாய்ஸுமே கேட்காதுங்கிறத அவங்க டெஃபினட்டாக அடித்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லான்ச் பண்ணதிலே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரேஸியான ப்ராடக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் க்ரேஸின்னு சொல்கிறத வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐ வாட்ச் அல்ட்ரா தாங்க. ஆப்பிள் வந்து புதுசாக ஒரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐ வாட்ச் அல்ட்ரா. இந்த ஒரு வாட்சில் என்னடா ஃபியூச்சர் இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஒரு வாட்சோடைய குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டின்னு வந்து பார்க்குறப்ப டைட்டானியமில் வந்து இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவர் இன் டெக் வேர்ல்டுன்னு வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைமாக சேட்டலைட் கனெக்ஷன் வந்து வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நெட்ஒர்க்கே இல்லாத ஒரு மலையிலையோ ஒரு காட்டுக்குள்ளேயோ மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேட்டலைட் கனெக்ஷன் மூலமாக ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எமர்ஜென்சி ஒரு மெசேஜோ
இல்லை எமர்ஜென்சி கால்ஸும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஃபார் யுவர் சர்வை, நீங்கள் சர்வே பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டைட்டானியமில் பில்டு பண்ணதால் நீங்கள் ஒரு டவர் கம்பத்துலேருந்து, அதாவது எவ்வளோ ஹைட்லேருந்து தூக்கி போட்டாலும் இதோடைய குவாலிட்டியால் இது உடையவே முடியாதுங்கிறத அழுத்தி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கிரேசியான ஒரு ப்ராடக்ட். எனக்கு தெரிஞ்சது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சுடைய விலைன்னு வந்து பார்க்குறப்ப 90,000. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? இந்த 90,000 இந்த வாட்ச் ஒர்த்தாங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14 சீரீஸ். எப்படியோ ஒரு வேயை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஐஃபோன் 14 சீரீஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. வாட வாடா சம்பவம் செய்கிறேன்டான்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஐஃபோன் 14 சீரீஸை எடுத்துக்கிட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக ஒன்று பிரிக்கலாங்க. மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14, ஐஃபோன் 14 ப்ளஸ், ஐஃபோன் 14 ப்ரோ அண்ட் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ். இதை வந்து ப்ரைமரி வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ஃபோர்டீன் ப்ளஸும் வைக்கலாம். ப்ரோ வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸையும் வச்சிடலாங்க. இந்த ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸையும் ஐஃபோன் 14 வந்து பார்க்குறப்ப எந்த ஒரு அப்கிரேடுமே இல்லாமல் கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. குறிப்பாக சொன்னால் நீங்கள் 13 மினி பார்த்துருப்பீங்களா, போன வருஷம் 13 சீரீஸை லான்ச் பண்ணுறப்ப அதே ஃபோனை எடுத்துகிட்டு வந்து லைட்டாக பட்டிட்டுங்கிறீங்க மட்டும் மாற்றி ஐஃபோன் 14 சீரீஸ்ன்னு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு மட்டும் எனக்கு தெரியல. ஆனால் ரேட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டை 90,000 க்ளைம் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த விதத்தில் சத்தியமாக எனக்கு தெரியலங்க. அண்டு இந்த ஃபோனில் இன்னும் கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ப்ராசஸர் கூட மாற்றலை. போன வருஷம் இருந்த அதே A15 பயானிக் சிப் அதே தான் இந்த ஒரு 14 ஃபோர்டீன் ப்ளஸ்லையும் வச்சுருக்காங்க. ஆனால் ஆப்பிள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி வேரியண்ட்டில் இருந்த அந்த சிப் கிடையாது, ப்ரோ வேரியன்ஸில் தான் 13 ப்ரோ மேக்ஸில் இருந்த அந்த ஒரு சிப். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து 14 ப்ளஸ்லேயும் 14 வச்சுருக்கோங்கிறத சொல்கிறாங்க. பட் பர்ஃபாமன்ஸுன்னு வரப்ப ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுத்ததில்லை, பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருந்திருக்கும். இந்த ஈவெண்ட் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட அந்த A15 பயானிக் சிப் வந்து நல்லாவே பர்ஃபாமன்ட் இருந்திருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஸோ ஐஃபோன் 14, ஐஃபோன் 14 ப்ளஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். பட் இவ்வளோ நடந்தோம். இதில் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்டி மினி வேரியன்ட் கிடையாது. ஸோ இது வந்து மினி லவர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் மினி வேரியன்ட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லிக்கலாம். நானும் மிகப்பெரிய ஒரு மினி லவர் தான். பட் மினியை கட் பண்ணது வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. பட் ஆனால் பெரிய அப்கிரேடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோ வேரியன்ஸ்க்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி நான் நோட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ வேரியன்ட், அதாவது ஐஃபோன் 14 ப்ரோ அண்ட் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அப்கிரேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாச்சை தூக்குனது. எஸ், எத்தனை ஒரு 2-3 ஜென்ரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாச்சை பார்த்து பா டென்ஷன் ஆயிடுச்சு, அப்படி தான் இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாச்சை தூக்கிட்டு டைனமிக் ஐலாண்டுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆப்பிள். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அர்த்தம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் ஏற்கனவே நாச் இருந்துச்சு இல்லையா, அது வந்து 13 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20% சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க சொன்னாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாச்சை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அந்த இடத்துல டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 12 MP அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக்கான ஹார்ட்வேரும் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி அந்த ஒரு டைனாமிக் ஐலாண்டுங்கிறது ஒரு சின்ன குட்டி டிஸ்பிளேவாகவே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுங்கிற மாதிரி தான் ஆப்பிள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கால் வருது அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு எதாவது மெசேஜ் சாட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற வரப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகுங்கிறத வந்து ஆப்பிள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு இடங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறதாங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதை தாண்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த கிராஷ் டிடெக்ஷன், அந்த ஒரு
ஃபியூச்சரை கூட இந்த ஒரு ஐஃபோன் 14 சீரீஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் உயிரை உள்ள எந்த அளவு காப்பாற்ற முடியுமோன்னா எங்களால் காப்பாற்ற முடியுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து கேமராவில் பெரிய அப்கிரேட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்குமே 12 மெகா பிக்சல் கொண்ட ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக 48 மெகா பிக்சல் கொண்டு வந்திருக்காங்க மெயின் கேமரா பேக் சைடில். வேறு லெவல் ஒரு அப்கிரேடாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக இதை நம்புகிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல்லே மாஸ்க் காட்டினவங்க, ஸோ இப்போ 48 மெகா பிக்சல்னு வரப்போ இன்னும் பெரிய மாஸ்க் காட்டுவாங்கன்ற கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிக்சலோடைய சைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதாக கூட ஆப்பிள் வந்து சொல்கிறாங்க. இதை தாண்டி கேமரா அப்கிரேடுன்னு வந்து பார்க்குறப்ப அல்ட்ரா ஸ்டெடி மோடுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வீடியோ எடுக்கிறப்ப நீங்கள் எங்கே ஓடிக்கிட்டே வீடியோ எடுக்கிறீங்க இல்லை குதிக்கிறீங்க அப்படி இப்படின்றப்ப நீங்கள் வீடியோ எடுக்கிறப்ப அது அல்ட்ரா ஸ்டெடியில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும் எந்த ஒரு ஷேப்புமே இல்லாமல் அப்படிங்கிறத வந்து ஆப்பிள் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் மோட் நம்ம வந்து போன வாட்டியே 13 சீரீஸில் வந்து பார்த்தது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p தான் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியுங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி 4K வந்து சினிமாட்டிக் மோடை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது மேபி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களா இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக யூடியூபராக இருக்கீங்களாங்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்கிறத வந்து ஆப்பிள் சொல்கிறாங்க. நீ சேட்டிலைட் கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெட்ஒர்க் இல்லாத ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவையோ இப்போது உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கால்ஸ் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் சேட்டிலைட் கனெக்ஷன் மூலமாக டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கால் பண்ணலாம், மெசேஜும் பண்ணிக்கலாங்க. அண்ட் ஓவராலாக இந்த ஒரு ஐஃபோன் 14 சீரீஸோடைய கடைசி ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரோ மேக்ஸோடைய கடைசி ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட 1,90,000. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் நினைக்கிற இந்த ஒரு ஆப்பிள் ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கிற விஷயம் என்னங்கிறத கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தானே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ப்ராடக்ட்னால் அது என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ எனக்கு அந்த வாட்ச் அல்ட்ரா ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்குது. என் பர்த்டே கூட அது இப்போ வீட்டில் கேட்கலான்னு பார்க்குறேன். பட் 90,000 சொன்னால் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. எனிவேஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் வெள்ளிச்செல்வன். டாடா பாய்.